உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். விக்ரம், என்ன இன்னும் ரெடி ஆகாம இருக்கீங்க? நாங்கெல்லாம் ரெடி ஆயிட்டோம் விக்ரம். டைம் ஆயிடுச்சு விக்ரம், நீங்க எப்போ ரெடி ஆகுறது, நாம எப்போ ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறது? நீங்க ஏன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? சீக்கிரம் ரெடி ஆகுங்க. நான் ரெடி எல்லாம் ஆயிட்டேன், இப்படியே போக வேண்டியதா? என்ன சொல்றீங்க, இப்படியே வா, இதே ஷர்ட்டோட வா. ஆமா மகா, நாம என்ன மண்டபத்துல 1000 பேர் முன்னாடியா கல்யாணம் பண்ணிக்க போறோம்? இல்ல இல்ல, ரெஜிஸ்டர் ஆபீஸ் தானே, சிம்பிளா போனா போதும். என்ன விக்ரம் நீங்க இப்படி சொல்றீங்க? ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்தாலும் இது கல்யாணம் விக்ரம், பட்டு வேஷ்டி பட்டு சட்டெல்லாம் போட்டுக்கணும் இல்லையா? இத பாரு மகா, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லை, அதெல்லாம் நான் பண்ணவும் மாட்டேன், நான் இப்படிதான் வருவேன். பரவாயில்ல, இவர் எப்படி வந்தா என்ன, வந்து ரெஜிஸ்டர்ல சைன் பண்ணா போதும். விக்ரம், நீங்க சொன்னது கரெக்ட் தான், இதுவும் நல்லா தான் இருக்கு, எளிமையே வலிமை. உங்களுக்கு இது ஓகேனா எனக்கும் இது ஓகே. என்ன, நீங்க இந்த கெட்டப்ல தான் வருவீங்கன்னு எனக்கு பிஃபோராவே தெரிஞ்சிருந்தா நானும் அதே மாதிரி ரெடி ஆயிருப்பேன். பரவாயில்ல, இப்பவும் ஒண்ணு கேட்டு போகல, நான் போய் சேஞ்ச் ஆயிடுறேன். என்ன விக்ரம், நான் சேஞ்ச் பண்றேன்னு சொல்றேன், நீங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் சேஞ்ச் பண்ணிக்கட்டுமா இல்ல இப்படியே இருக்கட்டுமா சொல்லுங்க விக்ரம், நான் என்ன பண்ணட்டும்? ஐயோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க மகா, என்ன எதுக்கு கேக்குற? என்ன விக்ரம் நீங்க இப்படி சொல்றீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் தானே கேக்குறேன். இத பாரு, இந்த பிடிக்குது பிடிக்காததெல்லாம் விஷயம் கிடையாது, இங்க யாரும் யாருக்காகவும் மாற வேண்டாம். நீங்க நீங்களாவே இருங்க, நானாவே இருக்கேன், அப்படியே என்ன விட்டுருங்க, அது போதும். இதுதான் இதுதான் விக்ரம் எனக்கு உங்ககிட்ட பிடிச்ச விஷயமே. விக்ரம், நான் என்றைக்குமே உங்க வார்த்தையை மீற மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி நான் நானாவே வரேன், ஆனா ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், இந்த வலையில நீங்க எனக்கு போட்டு விடணும். என்ன பாக்குறீங்க, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல மோதிரம் மாத்திக்க போறோமே, அப்புறம் எதுக்கு இங்க வலையில் போட சொல்றேன்னு பாக்குறீங்களா? கழுத்துல தாலி கட்டுறது, விரல்ல மோதிரம் போட்டு விடுறது, கையில வலையில் மாட்டி விடுறதுன்னு, இது எல்லாமே வேற வேற இல்ல விக்ரம். பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்குமே ஒரே ஃபீலிங் தான். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியுதுல்ல, போட்டு விடுங்க விக்ரம். என்ன விக்ரம் பாக்குறீங்க, போட்டு விடுங்க. இல்ல மகா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீயே போட்டுக்கோ ப்ளீஸ். உங்களுக்கு பிடிக்கலனா பரவாயில்ல விக்ரம், எனக்கு பிடிக்கும், போட்டு விடுங்க. ஏய், சொன்னா உனக்கு புரியாதா? அறிவில்லையா? பிடிக்கலனா விட வேண்டியதானே, சும்மா எதுக்கு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் மகா, ப்ளீஸ் ப்ளீஸ் கோ, போ, நீ வெளியில போ, போன்னு சொல்றேன்ல. என்ன தப்பு இருக்கு, அப்படி கேட்டதுனாலதானே அவர் மனநிலையை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனா எனக்கு என்னமோ இது சரியா வரும் தோணல ஆண்டி. இங்கேயே அவர் வலையில் போட மாட்டேன்னு சொன்னார்னா அங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல வந்து எப்படி ஆண்டி மோதிரம் போடுவாரு? ஏக்கா, கிருபா சொல்றது சரிதான்க்கா, மகானால தான் பிரச்சனை வரும்னு நினைச்சா இப்போ விக்ரமாலேயே பிரச்சனை வரும் போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணு வராது, முதல்ல ரெண்டு பேரும் வாய மூடுங்க. விக்ரம் என்ன மூட்ல இருக்கானே தெரியல, அவங்கிட்ட போய் வழியில போடு மோதிரத்தை போடுனா அவன் டென்ஷன் ஆகதான் செய்வான். இத பார், விக்ரம சரி கட்டுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, அத நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ என்ன கேட்காம இனிமே எதையும் பண்ணாத. சரி வாங்க, போய் விக்ரம கன்வின்ஸ் பண்ணலாம். என்ன விக்கி, ஹால்லயும் இல்ல, ஒருவேளை கிச்சன்ல இருப்பாங்களோ? தெரியல சார், வாங்க பாப்போம். வாங்க. அண்ணி,
அனி வாங்க சார், அந்த பக்கம் பாப்போம். மகா, ஐயோ, எங்க போனானு தெரியலையே. அம்மா, என்னாச்சுமா? மாப்பிள்ள, மகா எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லாத்த, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், ஆளையே காணோம். ஆமாமா, நாங்களும் எல்லா இடத்துலயும் பாத்துட்டோமா, அவங்கள காணோம். மேடம் எங்க போனாங்கன்னே தெரியலையே. எங்க போனா இவ? போகும்போது இந்த இடத்துக்கு தான் போறேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டாம். மாப்பிள்ள, போன் பண்ணி பாத்தீங்களா? அத்த, போன் பண்ணா ரிங் போகுது, ஆனா எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ, எடுக்க மாட்டீங்களா? எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் போன் பண்ணா எடுத்து பேசுவாளே, என்னாச்சுன்னு தெரியலையே. அத்த, பதறாதீங்க, அன்னைக்கு எதுவும் ஆயிருக்காது. இல்ல மாப்பிள்ள, போன் எடுக்காம இருக்கானா? ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லனா அவ சொல்லாம குழம்ப எங்கயும் போக மாட்டாளே. ஆமா சார், எனக்கு அப்படிதான் தோணுது. நந்தினி மேடம் தான் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். விக்ரம். அம்மா, என்னாச்சு? மகா கிட்ட நீ ஏதோ கோவமா பேசினியாமே. நீ அப்படி நடந்திருக்க கூடாது விக்ரம். ஏன் அப்படி பண்ண சொல்லுப்பா, என்ன பிரச்சனை? I am sorry மா. அம்மா, நான் வேற ஏதோ ஒரு டென்ஷன்ல இருந்தேன், அதனாலதான். என்னப்பா சொல்ற, வேற ஒரு டென்ஷனா? நான் இருக்கும்போது நீ எதுக்கு கண்டதையும் நினைச்சு டென்ஷன் ஆகுற? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. சரி, என்ன டென்ஷன் உனக்கு, என்கிட்ட சொல்லு, நான் சரி பண்றேன். சொல்லு விக்ரம், உனக்கு என்ன டென்ஷன்? அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மா ஆபீஸ் டென்ஷன் தான். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க டோன்ட் கேர். ஆபீஸ் டென்ஷனா? நான் வேற இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் உனக்கு பிடிக்கலையோன்னு நினைச்சு பயந்தே போயிட்டேன். அக்கா, மாப்பிள்ள எப்படிக்கா அப்படின்னு நினைப்பான். அவன்தான் மகா கூட எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம் ஏங்கிட்டு இருக்கானே. ஆமாமா, எனக்கும் அது தெரியும். இருந்தாலும் என் மனசு ஓரத்துல ஒரு சின்ன பயம், அதான் கேட்டேன். மாப்பிள, எதுக்கு மாப்பிள இந்த நேரத்துல ஆபீஸ் ஒர்க்லாம் நினைக்கிறீங்க? பாருங்க, தேவையில்லாம நீங்களும் டென்ஷன் ஆகி அக்காவையும் பயமுறுத்தி, இதெல்லாம் உனக்கு தேவையா? கல்யாணம் நடக்கிற நேரத்துல ஃபர்ஸ்ட் நைட் ஹனிமூன் சந்தோஷமா இருக்கிறத நினைச்சு பாப்பீங்களா? அதை விட்டுட்டு ஆபீஸ், ஃபைல், டென்ஷன், என்ன மாப்பிள்ள இதெல்லாம், இதெல்லாம் தூக்கி போடியா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.